கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி. காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு வரவேற்பது கணேஷ். ரஜினிகாந்த் தன்னுடைய மக்கள் மன்றத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான அந்த அடிப்படை வேலைகளைத்தான் தொடங்கியிருக்கிறார் என்றாலும் கூட அவர் மீது பல்வேறு முனையிலிருந்து விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வப்போது அவர் அரசாங்கத்திற்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லும் போது மட்டும் அமைச்சர்கள் அவரை பாராட்டுவதும் அவருடைய கருத்துக்களை வரவேற்பதுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது, இதுவரையில் ரஜினிகாந்த் ஒரு பகுதி நேர அரசியல்வாதி, அவர் பார்ட் டைமா தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு என்றெல்லாம் விமர்சனத்தை வைத்தவர்கள் இன்றைக்கு ஒரு படி மேலே சென்று ஒரு பகுதி நேர அரசியல்வாதியாக கூட அவர் தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை, அதற்கான தகுதி கூட அவருக்கு இல்லை என்பதாக ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மற்றொரு பக்கம் ரஜினிகாந்த் தன்னுடைய மக்கள் மன்றத்தில் நிறைய அமைப்பு ரீதியாக பலப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். ரஜினிகாந்தின் அரசியல் பயணம், ரஜினிகாந்துடனான கூட்டணி முயற்சிகள் என்று ஏற்கனவே நேற்றைய நாடாளுமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை வைத்து மிகப்பெரிய கூட்டணி முயற்சிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் வேளையில் இது போன்ற கருத்துக்களும் வந்து கொண்டிருப்பதால் அது பற்றித்தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் மூத்த தயாரிப்பில் 25 ஆண்டுகளாக அனுபவம் கொண்ட திரு வெங்கட் சுபா அவர்கள், அதே போல அதிமுகவை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு பரத் அவர்களும் பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பரத், ரஜினிகாந்துடைய இந்த அரசியல் முன்னெடுப்புகளை பொறுத்த வரைக்கும் அவர் மீண்டும் மீண்டும் சொல்வது காலம் பதில் சொல்லும். ரீசெண்டாக கடைசியாக அவர் கொடுத்த பேட்டியில் கூட, எப்போ சார் பகுதி நேர அரசியல்வாதியாகவே இருக்கிறீர்களே, எப்போது முழு நேர அரசியல்வாதியாவீர்கள் அப்படின்னு கேட்கும்போது கூட அதற்கும் காலம் பதில் சொல்லும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட. அதே நேரத்தில் தன்னுடைய மக்கள் மன்றத்திலிருந்து யாரும் ட்விட்டர் வாயிலாக கருத்து சொல்லிவிடக்கூடாது அப்படின்னெல்லாம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். ஒரு மன்றமாக இருக்கும் போதே அதை வந்து சரியாக கொண்டு போகக்கூடிய அந்த அந்த மெக்கானிசம் அங்கே இல்லையோ அப்படிங்கிறது தானே இதுலேருந்து. நீங்கள் அந்த மெக்கானிசம் நல்லா இல்லையோன்றத விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற ஃபீலிங் தான் எனக்கு வருது. என்னன்னா, he wants to float it to as a party. பார்ட்டின்னு வரும்போது அதற்கு முன்னதாகவே சில நன்னடத்தை விதிகளை கொண்டு வரதுக்காக நீங்கள் இதுதான் பண்ணுங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்கிறத வந்து எது எனக்கு புரியல. அந்த டூஸ் அண்ட் டோன்ஸை வந்து நீங்கள் இல்லைங்க, அது ரூல்ஸ் இல்லைன்னு. ஒரு விஷயம் தெளிவு, ரஜினி 17-18 வருஷமா வரல, அந்த அதெல்லாம் ஓவர். தெர் வாஸ் அ வேக்யூம். அது உங்களாலையும் மறுக்க முடியாது, என்னாலையும் மறுக்க முடியாது. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது 31ஆம் தேதி வரேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நீங்களே சொன்ன மாதிரி அமைப்பு ரீதியாக அது எப்படிலாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். he has been strengthening it. ஸோ அதற்கான ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, அவங்க என்ன செயல்கள் செய்கிறாங்க, அது எல்லாத்தையுமே கீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது சேம் டைம் ஒரு நடிகராகவும் கமிட் பண்ண படங்கள் எல்லாமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரிய அர்ஜென்சி ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அர்ஜென்சி இல்லை. ஒன் செகண்ட்லி நீங்க சொன்னீங்க, நான் வந்து காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு அன்னைக்கு கூட சொன்னேன். எந்த ஒரு பர்சனும் when he is trying to float a party, நான் இந்த தேதியில் அறிவிக்க போறேன்றத பொதுவான ஒரு தளத்தில் 2 பேர் மைக்கை நீட்டி ஒரு கேமரா என்னங்க கட்சியை ஆரம்பிக்கிறீங்க நாளன்னைக்கு மறுநாள் அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. they will keep the ball close to their chest. அது எப்போ இறக்கணுமோ அப்போ தான் இறக்குவாங்க. என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த்ன்ற மனுஷன் பக்குவப்பட்டு இருக்காரு அரசியல்வாதியா. இந்த முறை இந்த 17 வருஷம் கணக்க விட்டுடுங்க, இந்த வேக்யூம் வந்ததுக்கு அப்புறமாகவும் இன்னைக்கு அவரை சுற்றி நடக்கிற அரசியல், அவரை சுற்றி நடக்கிற அரசியல், எந்த மாதிரியான கேள்விகளுக்கும் பதில் சொல்லாம ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொல்றது கூட அந்த பக்குவம்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. பேசாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்படிதான் பேசணும்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப தெளிவு அந்த விஷயத்துல ரஜினிகாந்த் பேசின கருத்து அதே போல சொல்வது அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கூட குழப்பத்தை ஏற்படுத்துதா? குழப்பத்தை ஏற்படுத்துறது நம்ம வந்து அவர் தொண்டர்களை பொறுத்தவரை அது உத்வேகம் அளிக்கிறது. நீங்க அதனோட இதே சோசியல் மீடியா ஆக்டிவிசம் பாத்தீங்கன்னாலும் அவரோட கருத்துக்களுக்கு அது ஒத்துதான் அவங்க தொண்டர்கள் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து they are moving towards vote bank politics. ஏன்னா இங்க வந்து என்னதான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணாலும் at the end of the day நீங்க அங்க உங்க பூத்துல யார் உட்காரலாம், உள்ள எவ்வளவு ஓட்டு போலாருது, அவ்வளவுதான். சிம்பிள், தட் இஸ் அவர் எலெக்ஷன். அப்படி இருக்கும்போது அதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மன்றத்தின் சார்பாக தன்னுடைய கட்சி அந்த மன்றத்துக்கு மெம்பர்ஸ்களை சேர்க்கிறது, இதற்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு, ஆயத்த பணிகள். என்ன பொறுத்தவரை இந்த முறை அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அண்ட் ஐ திங்க் you can count the days before he'll start the party. Sir, Srinivasan, எட்டு வழிச்சாலை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டம் அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே வந்து அமைச்சர்கள் எல்லாருமே அதை வரவேற்றாங்க. அதே போல ஒரு படி மேலே சென்று சூப்பர் ஸ்டார் இதை வந்து இந்த மாதிரி நல்ல திட்டம் சொல்லியிருக்காருன்னு கேட்கும்போது இது ஒரு சூப்பர் திட்டம், அவர் வரவேற்றிருக்கிறார் அப்படின்னெல்லாம் அது ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கொண்டவர்கள் மீண்டும் அவரை வந்து தாக்குவதும், அவர் சாதகமான கருத்துக்களை சொல்லும்போது அவர் வந்து அரவணைத்து செல்வதுமாக இருப்பதுங்கிறது கூட்டணிக்கான ஒரு இதுவும் கூட கூட்டணிக்கான ஒரு முயற்சியா? இன்னும் குழந்தையே பிறக்கல சார், அதுக்கப்புறம் பேர் வச்சிருது என்ன கதை? அவர் ஒன்றும் கட்சியை ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கூட்டணியை பற்றி அவரே அதுக்கு முடிவு பண்ணலையே, அவரே ஒன்றும் மேலே அந்த இறைவன் சொல்லலைன்னு சொல்கிறாரு. இன்னும் இறைவனே அவர் சொல்லலை, அப்புறம் எப்படி நாங்கள் கூட்டணியை பற்றி பேச முடியும்? அவரை பொறுத்தவரை இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பருக்கு முன்னாடி வந்து சிஸ்டம் சரியில்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஆனால் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார், ஆனால் அதிமுகன்ற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்தலை, அதனால் நாங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில திட்டங்களில் வந்து அதிமுகவோட திட்டங்களை அவர் கொஞ்சம் பாராட்டினார். அது எந்த காரணத்தினால? கொள்கை ரீதியாக இல்லை, உண்மையான திட்டங்கள், அது மக்களுக்கு பயனடிக்கூடிய திட்டங்களாக இருக்குதுனால அவர் பாராட்டினார், அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். சில அமைச்சர்கள் பொறுத்தவரை அதை ஏற்றுக்கிட்டாங்க, நல்ல திட்டங்கள்ன்றதை அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். மற்றபடி அவரோட கூட்டணின்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இதுவரையும் இடமும் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. மீண்டும் மீண்டும் ஏன் அவரை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டும்? அவரை பற்றி கருத்துக்கள் அரசியல்வாதி கூட இல்லை அவர், அப்படிதான் இல்லை சார். இப்போ அமைச்சர் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாரு, ஒரு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்த கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதற்கான கருத்துக்கள் சொல்ல வேண்டிய கடமை வந்து அமைச்சருக்கு இருக்குது. அதற்கான அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் அரசு வர போகிறோம், தனியாக தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோன்ற மாதிரி அவர் முதல்வர் ஆகிறோன்ற கனவுல இருக்கிறாரு. அவர் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோன்றதுனால அமைச்சர் அவர்களுக்கு அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி வந்து அவரோட எந்த ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லை, ஆதரவான சூழ்நிலையும் இல்லை, எதிர்க்கிற சூழ்நிலையும் நாங்கள் இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்தவரை இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து டிசம்பருக்கு முன்னாடி அறிவிச்சார், 3 மாதம் முன்னாடி அறிவிச்சார், 30 நாள் 90 நாள் வந்து கட்சி ஆரம்பிச்சார். இவர் 30 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ரசிகர் மன்றமாக 13 வயசில் போன பையன் நீங்கள் வயசாகி கல்யாணம் போய் பாரம்பரிய பேத்தி எடுத்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவர் இன்னமும் அந்த காலா படத்துக்காக தான் அந்த ஒரு ஸ்டெண்ட் எடுத்தார்ன்ற நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம். இன்னும் அவர் கட்சி ஆரம்பிப்பாரான்றது ஒன்றும் இறைவன் சொல்லலை. இறைவன் சொன்னார்னா நாங்கள் கூட்டணியை பற்றி எங்களோட இறைவன் சொல்லுவோம். அதில் தான் ரஜினி அவர்களை வந்து ஆதரிக்கவும் இல்லை, அரசியல் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் வந்து அந்த கூட்டணி நாளை அவர் நம்ம கிட்ட வந்தா கூட சேர்த்து சொல்றேன் தெளிவா. அவர் ஒன்னும் அரசியல் கட்சியே ஆரம்பிக்கல, நாங்க கூட்டணியை பத்தி நாங்க என்ன பேச முடியும்? அவர் ஒரு கட்சியோட பேரோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு சின்னமோ, எங்களுக்கு இந்த சின்னம் தான், இந்த கட்சி பேர் தான், எங்களோட கொள்கை இதுதான் அவர் சொன்னார். கொள்கை கேட்கும் போது நான் அலறிட்டேன்னு சொல்றாரு. ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு கொள்கை என்னன்னு கேட்குறாங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியலன்றாரு. சி அவர் தலை சுந்திரிச்சுன்றாரு. ஸோ அப்படிப்பட்டவர்கிட்ட நாங்கள் ஒன்றும் கொள்கையை அறிவிக்கலை, கட்சி அறிவிக்கலை, எதுவுமே அறிவிக்கல. நாங்கள் ஒரு பாரம்பரியமான கட்சி வரேன்னு சொன்னார். அவர் இப்போ மட்டுமா சார் வரேன்னு சொன்னார்? அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆன காலத்துலேருந்து வரதான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நான் வர முத்து படத்துலேருந்து கூட தான் சொன்னார், பாபா படத்தை திருப்பி நின்று அரசியல் தொண்டு நோக்கி வராமல் இருந்தார். மேபி அவர் எல்லா பொசிஷன்லையும் எல்லா படத்துக்கும் அந்த படம் ஓடுறதுக்கான ஒரு ஸ்டெண்ட் எடுப்பார். அது இதுவும் வந்து ஒரு சினிமா, அவ்வளோதான். எங்களை பொறுத்தவரை 10 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரு நல்ல நடிகர், நாங்கள் அதை தான் பார்ப்போம். திரு வெங்கட், நீங்க பார்க்கின்ற வரையில ரஜினிகாந்த் இந்த இந்த கட்சி ஆரம்பிப்பதை தள்ளி போடுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் சொன்னதை போல கமல் சொன்னார், உடனடியாக வந்து விட்டார், களத்துக்கு வந்துட்டார். ஆனா ரஜினிகாந்த் இதை தள்ளி போடுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்க சேனலுடைய இதுதான் மாற்றத்தை நோக்கி அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. அது நிஜமா நடத்தணும்னா ஒரு வாட்டிக்கு 5 வாட்டி யோசிச்சு தான் ஆகணும். ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிக்கிறது யார் வேணா ஆரம்பிக்கலாம், ஒன் டேல ஆரம்பிக்கலாம். அதில் நிஜமாவே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு நிஜமாக சாதாரண மனிதனுக்கு அதெல்லாம் என்னங்கிறது தெரியாமே கமல் வந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல முடியாது. கமல்ஹாசன் எப்பவுமே வேறு ஸ்பீடு. கமல்ஹாசன் வந்து போனோடனே அவர் கற்றுக்கிற ஸ்டைல் வேறு, அவர் போகிற ஸ்டைல் வேறு. ஸோ அதே அவர் இவர் ஒன்றே கம்பேர் பண்ணணும். அவர் ஒரு ரூட்டில் போகிறாரு, இவர் வேறு ரூட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 2 பேர் ரேஸ் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அவர் முதல்ல வராமல் இருக்கும், அவர் இவர் வருவார். அந்த 2 பேர் சினிமாவில் நடந்தது, அது அரசியலையும் நடக்குது. அது நல்லதாக கெட்டதாங்கிறதுல அப்புறம் கடவுள் மக்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் இன்றைக்கி டேட்டில் ரஜினிகாந்தோடைய இந்த இந்த டிலே வந்து நியாயமான டிலே. ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணால் கூட ஃபஸ்ட்டில் இன்னிலேருந்து 5 நாள் பண்ணலன்னா கடைசி 5வது நாள் நின்று தான் மெயின் ஆளுக்கு பண்ணுவாங்க, முதல் நாளெலாம் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி இதை வந்து மேக்ஸிமம் டிலே பண்ணி அறிவித்து கொண்டு வரது தான் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. அந்த ரூட்டில் போகிறாரு, அப்போ தான் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஆரம்பிச்சா இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, அவர் மட்டும் கட்சியை ஆரம்பிச்சிட்டா டெய்லி இதே தான், 24 ஊடகத்துலையும் விதவிதமாக போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் எல்லாமே யோசித்து மெதுவாக பண்ணுறாரு. பல காரணம் இருக்குது. அவர் வந்து 2 சினிமா முடிச்சு தான் ஆகணும். ஏன் 2 சினிமா மட்டும் இல்லை, அதற்கு பிறகு அடுத்த படத்துலையும் இப்போ கமிட்டாக இருக்கிறாரு. அது இன்னும் அஃபிஷியலாக வரல, நம்மளா பேசிக்கிறோம். இன்னும் அஃபிஷியலாக வரல, நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து காது வயலில் எல்லாத்தையும் வாயில் சொல்ல முடியுமா? 2 படம் பண்ணிகிட்ருக்காரு, பண்ண தான் போகிறாரு இன்னும். ஸோ அதையெல்லாம் அவர் முடிச்சு தான் ஆகணும், அதுக்கு பிறகு தான் வந்தாகணும். அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக எலெக்ஷன் வந்ததுன்னா என்ன ஆகுன்றது அவர் பாஷையில் சொன்னால் கடவுள் வழி தான். அதுதான் செய்தியாளர்கள் கேட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் வருவீங்களான்னு கேட்டாங்க, அதற்கும் அதே பதில் தான் சொன்னார். உண்மையிலே அதான பதில் செய்தியாளர்கள் கேட்கறதுக்கு இருக்காங்க சார், அவர் ஒரே பதில் தான். ஏன்னா அவருடைய ஒரே பதில் இன்னும் கரெக்டாக இன்னும் தெளிவாக சிஸ்டம் பண்ணிக்கிட்டே இருக்கார். வரும்போது ஒரே அடி தான் வந்துடும், அவ்வளோதான். சில படங்களுக்கு 50 நாள் விளம்பரம் தேவை, அவர் படத்துக்கு விளம்பரமே தேவையில்லை. நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு கூட்டம் வரும், அது அவருடைய பவர். அப்படி இருப்பதா தெரியவில்லையே. இப்போ இருக்கு தெரியலைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, தெரிஞ்சதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, யாருக்கும் தெரியும். ரைட் ரைட் திரு பிஸ்மி, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிந்த வரையில் அவருடைய ரஜினி மக்கள் மன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸ் எப்படி இருக்கிறது? ஏன்னா இது தள்ளி போட்டுக்கொண்டே செல்வதுங்கிறது சாதகமாக பாதகமாக? நிச்சயமாக பாதகம்தான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ரஜினி இவ்வளவுக்கு அவருடைய அரசியல் பிரவேசத்தை தாமதப்படுத்துறதுக்கான காரணம், தம்பி பரத் சொன்ன மாதிரி அவர் அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறாரு அப்படின்லாம் ஒரு கருத்து இருந்தாலும், எனக்கு அதுல ரெண்டு கருத்து இருக்கு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்றாருன்னு ஒரு கருத்து இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு இன்னொரு கருத்து இருக்குது. இல்ல மிஸ்டர் பரத்துடைய கருத்துப்படி நான் சொல்றேன். ஆனா எனக்கு என்னன்னா, அவர் தன்னுடைய எதிரி யாருன்னே இன்னும் தீர்மானிக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா, இப்ப வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினிகாந்த் அதுக்குள்ள கட்சியை ஆரம்பிச்சு தேர்தல் களத்தில் நின்னா அவர் யாரை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா, அவருடைய நண்பர் மோடியை தான் எதிர்த்து நிற்கணும். ஸோ அப்படி ஒரு சங்கடம் தனக்கு வரக்கூடாது அப்படின்னு ரஜினி நினைக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து எப்போ ஆரம்பார், இன்றைக்கி ஆரம்பாரா நாளைக்கு ஆரம்பாராங்கிறதுக்கு என்னுடைய அனுமானம் என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் ரஜினி கட்சியை அறிவிக்க மாட்டார். ஸோ அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலாக தான் இருக்கும். அன்னைக்கு அவர் எதிர்த்து நிற்க வேண்டியது எடப்பாடி மாதிரியான ஒரு பலவீனமானவங்களை. ஸோ அவங்களை எதிர்க்கும் போது ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தலுங்கிறத நீங்கள் வரவேற்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வரவேற்கிறேன்னு சொல்லும்போது நிச்சயமா அது ரஜினிக்கே தெரியும், அது உடனடியாக நடக்காது அப்படிங்கிறது நிச்சயமாக அவருக்கே தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, போகிற போக்கெல்லாம் ஒரு 15 மைக்கு நீட்டும் போதெல்லாம் நீங்கள் யோசித்து அறிவுபூர்வங்களாம் சொல்லவே முடியாது. ஒரு நோ கமெண்ட்ஸ் மாதிரி டக்குன்னு வாயில் வர்றதை அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அதை பிடிச்சி வச்சுட்டு இதுதான் இவருடைய மிகப்பெரிய கொள்கையோ அப்படின்லாம் நம்ம ரொம்ப தீவிரமாக யோசிக்கிட்டு இருப்போம். இப்போ ரஜினி சொன்னதெல்லாம் நான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இவர் ரொம்ப ரூம் போட்டு யோசித்து ஒரே நாடு ஒரே தேர்தல், நாட்டுக்கு நல்லதா கெட்டதாலாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் இந்த கருத்தை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணலை. இன்னொன்று என்னென்னா, என்ன இருந்தால் மத்திய அரசோ மாநில அரசோ 2 அரசாங்கங்களுடைய எந்த திட்டத்தை பற்றி கேட்டாலும் அதை வரவேற்கிறேன் மட்டும்தான் சொல்கிறார் ரஜினி அவர்கள். என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அடடா நாட்டின் வளர்ச்சின்னு தோணும். அதை ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதை நம்ம மக்களுக்கே எதிரான ஒரு திட்டம்ங்கிறது புரியும். ரஜினி நாளைக்கு மக்களை ஆளுநர் எதிர்கருத்துக்கள் இருக்கலாம், நான் என்ன சொல்ல வரேன், நம்ம மக்களுடைய இதுதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ரஜினிங்கிறவர் அது ரெண்டையுமே அலசி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க என்ன இதே மாதிரி தான் முதல்ல சொன்ன மாதிரி போகிற போக்கில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அன்னைக்கு இந்த 8 வழிச்சாலையிலே பார்த்தா அதுக்கு அடுத்தாப்பில் அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அது மக்களை பாதிக்காமல் செய்யணுங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அது ஊடகங்கள் அதே கூட கண்டுக்கவே இல்லை. என்ன இப்போ ரஜினி சொன்னால் அந்த 8 வழிச்சாலை நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத மட்டும்தான் பெருசாக்குனாங்க. இல்லை அது மாதிரி சொல்கிறேன், இல்லை அதையும் செய்தியாகத்தான் வெளியிட்டிருக்கிறோம். திரு பரத் இப்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் ஆதரிக்கவும் தயாராகலை எதிர்க்கவும் தயாராகலை இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில, ஏன்னா அவர் கட்சின்னு ஒரு விஷயமே ஆரம்பிக்கல அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னார். ஆனால் ரஜினிகாந்த் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவரும் அதே மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் தான், ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற டாக்டிக்ஸ் தான். அவரும் யாரையும் ஆதரிக்கிறதும் இல்லை எதிர்க்கிறதும் இல்லை. ரொம்ப தெளிவு. இந்த ஊர் பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இதை பாம்புன்னு நினைச்சு தாண்டியும் போக முடியல, பழுதுன்னு நினைச்சு பார்க்கவும் முடியல. அந்த மாதிரியான ஒரு கிளவர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ கமல்ஹாசன் என்னன்னா எமோஷனலாக இஸ் ட்ரிவன் பை எமோஷன். சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நான் வரேன் பண்ணணும், உடனே ஒரு ட்ரிப்பு போகிறேன், நான் இவங்களை மீட் பண்ணுறேன். சி நடுவில் வெண்டா ஹெட் கர்நாடகாவில் போய் அவங்க சிஎம்ஐ பார்த்து காவேரிக்கு சி நிறையா அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தது. திருப்பி டெல்லிக்கு போனார். இப்படி அவர் சார்ந்து அவர் பல விஷயங்கள் அவரை சார்ந்து அவர் போய் தள்ள வேண்டியதாக இருக்குது. பட் ரஜினியை பொறுத்தவரை நான் அறிவிக்கல, நீங்கள் சொன்னதாகவே வரட்டுமே, கட்சி அறிவிக்க போகிறது இல்லை. இல்லைப்பா என்னன்னே தெரியாது, எப்பன்னு தெரியாது, தொண்டர்கள்லாம் சோர்ந்துட்டாங்க, படமும் ஓடல. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நடிகர் இருந்திருந்தாருன்னா மீடியா பக்கம் அவர் பக்கம் திரும்பி இருக்காது. எந்த ஒரு தலைவரோ எந்த ஒரு அமைச்சரோ தினமும் பிரஸ் மீட்ல அவரை பத்தி ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி எல்லா பார்ட்டிகிட்டையும் இருக்கு. பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் தர் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெங்த். இப்போ ஏன்னா ஒரு ஆர்கே நகர் தேர்தலுக்கு அப்புறமா எல்லாருக்குமே பயப்படுறாங்க. ரஜினியை பார்த்து மட்டுமல்ல, ரஜினியும் ஒரு காரணமாகிடும். ஆல்ரெடி நாங்க எங்களுக்கு ஒரு கை வெட்டப்பட்டது, 2 விரல் போயிடுச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சுன்ற பயத்துல பல கட்சிகள் இங்க இருக்கு. ஏன்னா யூ நோ ஹவ் பீப்புள் வில் பிஹேவ் இன் மேண்டேட். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம். ஒரு இட் மே நாட் பி அன் இண்டிகேட்டர், ஒரு சின்ன ஒரு பைபோல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஒரு பயம் அனைவரும் அப்பிக்கொண்டதன் காரணத்தினால யாரையுமே சேஃபாக ப்ளே பண்ணோம், யாரையும் பகைச்சிடாத வரட்டும். லெட் த ஃபைனல்ஸ் கம். ஃபைனல்ஸ் வரும்போது நம்ம எப்படி டீமை ஃபார்ம் பண்ணிக்கலான்ற பயத்திலேயே தான் எவ்ரிபடி இஸ் பிளேயிங் அ சேஃப் கேம். யாருமே ரிஸ்க் எடுத்து முன்னாடி போய் எந்த ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கோங்களேன், ரஜினி அவர்களை விமர்சிப்பதற்கு பயம்தான் காரணமா? இல்லை சார், அதாவது சொல்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிக்கலாம், நாங்கள் எதுக்கு பயப்படணும்? இவர் சொல்கிறார் கமலஹாசன் அவர்களை பற்றி. கமலஹாசனுக்கும் அதிமுகவும் பல முரண்பாடுகள் இருந்தாலும் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் ஒரு அரசியலுக்கு வரன்ற ஒரு இடத்துல கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் ரஜினி அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு தெளிவாக, நிறைய இடத்துல நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். பட் கமலஹாசன் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அரசியலுக்கான அவருக்கு அரசியலுக்கு எனக்கும் தூரம்ன்றது பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார் அவர். ஈவன் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இருந்த மேடையாக இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் இருந்த மேடையாக இருக்கட்டும், ரெண்டு மேடையிலும் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு அரசியல் வருவார்ன்றத பார்வைகள் வந்து இல்லை. ஆனால் அவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஸ்டெண்ட் எடுத்துட்டார், அரசியல் கட்டத்துக்கு வரட்டா. நீங்கள் இதுக்கு வரையும் பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுக நிலைப்பாடு ஒரே நேராக வந்து எதிர்க்கிற திறமைக்கு வந்துட்டார். பட் ரஜினி வந்து அவரோட ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கிறார். ஆரம்பிப்பாரா இல்லையான்ற அவர் தொண்டர்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இந்த செகண்ட் வரை அவங்க தொண்டர்களுக்கே அது தெரியல. பல தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப முதிச்ச அந்த நிலமையில் வந்துட்டாங்க இன்ன வரையும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இதுக்கப்புறம் அரசியல் ஆரம்பித்தார்னா மக்கள்கிட்ட அந்த செல்வாக்கு இருக்குமா இல்லையான்றது ரொம்ப பெரிய டவுட். அது ஈவன் அது காலா படத்தோடய வெளியிட்டாங்க, அது கிளியராக தெரிஞ்சிருச்சு. திரைப்படத்தை வந்து ஒரு இண்டிகேட்டராக நம்ம வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே திருப்பி திருப்பி காலா படம் ஓடல, இல்லை காலா படம் காலா படத்துக்காக தான் டிசம்பர் 31 கூட ரசிகர் மன்றத்தை வந்து சந்திச்சாருன்றதுக்கான உண்மை இதுதான் உண்மை. அதாவது மிகவும் தோய்வடைந்த நிலையில் இருந்த ரசிகர்கள் வந்து வெறுப்படைந்து ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் 12 ஆண்டுகள் முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பல ரசிகர்கள் பல மாவட்டத்தில், இவன் தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா மாவட்டம், திருப்பத்தூர்ல எல்லா மாவட்டத்திலும், விருதாச்சலம் பல மாவட்டங்களில் இருந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துக்கு மாறினாங்க. ரஜினி மன்றத்தில் இருந்தவங்க அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் எந்த ஒரு நம்ம ஒரு எடுக்க பேசும்போது எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்னீங்க அவர் வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது அதிமுகவை மையப்படுத்தி சொன்னதில்ல, அதிமுகன்ற பேரை பயன்படுத்தலன்னு சொன்னீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் வருவேன், தனியா யார் கூடயும் சேர மாட்டேன், எம்ஜிஆர் ஆட்சி தருவேன். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் எம்ஜிஆர் சொல்றாரு, முன்ன கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி தருவேன்னு கூட சொல்லுவார். பட் இப்போ பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஃபார்ம் பண்றாரு ஒரு மக்கள் கிட்ட. ஒரு ஒரு அது எப்படின்னா இப்போ எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு ஒரு கொண்டு போனாங்கன்னா ஒரு எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் பார்ப்பாங்க. விஜயகாந்த் இவன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட கருப்பு எம்ஜிஆர்ன்ற ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணி தான் அவர் கொண்டு போனார். மேபி அந்த எம்ஜிஆர்ன்ற வார்த்தை சொன்னால் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் பண்ணிடலாம். சில சமூக ஆர்வலர்லாம் பார்த்துருப்பீங்க, ஊழல்னு சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடலாம், டெல்லியில் ஆட்சி பிடிச்சாமல் நம்ம பண்ணிடலான்ற அதே ட்ரெண்டை தான் அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. மற்றபடி வேறு எதுவும் பொதுவாக கணேஷ் இவருடைய இந்த வருவாரா மாட்டாரா இந்த கேள்விகளை பத்திரிகையார்ட்ட கேளுங்க, பொது ஆள்கிட்ட கேளுங்க, யாரை வேணால் கேளுங்க. தயவு செஞ்சு இப்போ இருக்கிற கட்சிக்கிட்ட கேட்காதீங்க. ஆமாம், ஏன்னா அவர் ஆமாம் உங்கள் கட்சி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படியே மாற்றி பேசுவாங்க, இதே ஷோவில் அப்படியே மாற்றுவாங்க. நாளைக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணால் இவர் ஆமாம் எங்கள் தலைவர்ன்றாரு, சொல்லி ஏதோ சொல்லிட்டாரு, அதே மாற்றிட்டாச்சுங்களா அவரு பிஜேபி ரீதியா இப்ப இருக்கிற அரசியல் கட்சி ஆளுகளை கூப்பிட்டீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு சப்போர்ட் பண்ணால் வேறு சொல்லுவாங்க, மாற்றி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு அவருடைய நண்பரை எதிர்க்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாரு. அது தெரியாது எந்த எம்பி எலெக்ஷன் தனித்தனியாக இருந்திருக்காங்க, எம்பி எலெக்ஷனில் கூட்டணி தான் இருந்திருக்கு. எதிர காங்கிரஸ் ஆர் பிஜேபி சேர வேண்டிய கட்டாயம் வரலாம், அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வரமாட்டார் உங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக பட் வந்தாலும் வரலாம். அதுவும் தற்போது சூழ்நிலையில் மாநில கட்சிகளுடைய துணை தான் தேசிய கட்சிகளுக்கு தேவைங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள். எந்த தேசிய கட்சியும் மாநில கட்சிகள் இல்லாம வர முடியாதுன்ற நிலையில பர்சன்டேஜ் மாறலாம், பட் மாநில கட்சிக்கும் தேசிய கட்சி தேவை. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு ரைட்லையும் தெரியுது அது எல்லாருக்கும் எல்லாரும் தேவை, யாரும் யாரையும் விட்டுற முடியாது, யார் யாருக்கு எங்க கிரிப் இருக்குன்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பழசி ஆராயிரோம்னா அது இன்னும் மாற்றத்தை நோக்கின்ற பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி டிப்பிக்கல் அரசியல்காரர்களை கூப்பிடாம பொதுமக்களை கூப்பிட்டு செய்யுங்க. நிறைய செய்திகள் இதில் ஒரு கேம் சேஞ்சர் என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல்ன்றோம். இன்கேஸ் ஐ மீன் இட்ஸ் பெண்டிங் இன் கோர்ட், ஒரு 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 யாரும் சற்றும் எதிர்பார்க்காத லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தலைகீழ். ஏன்னா லோக்கல் பாடி என்னோட முதல் போட்டி வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன். அப்படி நடந்தா இல்ல அதுல ஒரு கேள்வி இருக்கு. அப்படி நடந்தா லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தலில் இறங்கி தேர்தல் களம் காணும் அளவிற்கு ரஜினியுடைய அந்த மன்றத்துடைய அந்த கிராஸ் ரூட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இமாலயம் சொன்னது. நீங்கள் ஏன் லேட், இன்னும் ரஜினி வரல 31 அறிவிச்சாருனீங்களே, அதை தான் நான் சொல்ல வரேன். டிசம்பர் 31 தொடங்கி இன்னைக்கு நம்ம ஜூலையில் இருக்கோம். இந்த 7 மாசத்தில் ஒவ்வொரு மாவட்டம், மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஜில்லா, தாலுக், இதற்கான ஆளுங்களை நியமிப்பது, அந்த வேலைகள் தான் நடந்துட்டு. இப்போ வேலூர் மாவட்டம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விகரஸாக டோர் டு டோர் கேம்பெயின் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைடாக அதை பண்ணிட்டு இருக்காரு நம்ம எடுத்துக்கிறோம். டிபிக்கலி கமல்ஹாசன் அனௌன்ஸ் பண்ணப்போ ஒரு கோர் கமிட்டியை வச்சுக்கிட்டு ஒரு பேனல் ஆரம்பிச்சார். தென் அவர் எப்படி ஆரம்பிச்சார்னா, அந்த அசெண்டிங் ஆர்டரில் டாப் டு பாட்டம் அவங்க பார்ட்டி வந்துட்டு இருக்கு. இவங்களது அப்படி இல்லை, பேஸ் and then from here we are going to go. இல்ல அப்படி இருந்தா தொண்டர்கள் வந்து அரசியல் ரீதியா கருத்தே சொல்ல கூடாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு அரசியல்வாதி சார்? அது வந்து கருத்து சுதந்திரம் ஒரு அரசியல் மானவனை உருவாக்குறதுக்கு என்னவெல்லாம் லட்சணம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்ல சார், அத பத்தி தான் நாம முக்கியமா பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை அரசியல் ரீதியில ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, அமைப்பு ரீதியில வந்து அதை 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 ஏன் ஒருத்தர் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நாம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ரஜினி அரசியல் குறித்த இன்றைய மாற்றத்தை நோக்கி விவாதத்தை முன்னெடுத்து வருகிறோம், தொடரலாம். பரத், ட்விட்டர்ல தன்னுடைய மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடாது, அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எந்த விதமான கருத்தும் பதியக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் எந்த காரணத்திற்காக விதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ஒரு ஒரு கட்சிக்குள்ளே ஜனநாயகத்தன்மையும் கருத்து சுதந்திரமும் வேணும் அப்படிங்கும்போது அதை கட்சியாக தொடங்குவதற்கு முன்பாகவே அதை எதிர்ப்பதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு? இல்லை சார், இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேண்டில் யாராவது ஒரு கருத்து சொன்னால் அடுத்த நிமிஷம் செய்தி வந்து இன்றைக்கி அவ்வளோ தேவைப்படுது மீடியா ஹவுசஸ்க்கு. ஸோ அது வந்து ஒரு தலைப்பாக மாறுறது. தலைப்பாக மாறும்போது ஒரு கன்ஃபியூஷன் வருது. தே ஆர் ப்ரொசீடிங் இன் டேரக்ஷன். இங்கே நம்ம திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு தலைப்பு வரும்போது அதை நோக்கி போகுது. ரெண்டாவது, இந்த கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் பார்ட்டிக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியிலையுமே அது இருந்தது. அதாவது தன் கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் எதிர்கட்சிக்காரன் விட்டு காது குத்துக்கோ ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போனான்றதுக்காக கட்டம் கட்டியதும் உண்டு. நம்ம அன்லைக் டெல்லி, நார்த் இந்தியாவில் இருக்கிற கல்ச்சர் கிடையாது. விஜயகாந்த் பற்றி ஏற்கனவே நம்ம பேசணும். விஜயகாந்த் வந்து ரசிகர் மன்றத்துக்குள்ளேயே மீனவர் அணி, வழக்கறிஞர் அணின்லாம் வந்து வைத்து கட்டுக்கோப்போடு நடத்த முடிந்தது விஜயகாந்தால. மன்றமாக இருக்கும் போதே அந்த கட்டுக்கோப்பை ரஜினியால கொண்டு வர முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கட்டுக்கோப்பு இருக்கிறதுனால தான் இந்த ரீசன்ஸ் கொண்டு. ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ இந்த சோஷியல் மீடியாவோ இத்தனை சேனல்ஸோ அந்த 2007-8-9ல இல்லை. பட் இன்னைக்கு தேர் இஸ் மல்டிபிள். இன்னைக்கு வந்து ஒரு 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 ஒன்றுமே நான் ட்விட்டரில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஈ கால்ஸ் ஹிம்செல்ஃப் அ ஜேர்னலிஸ்ட். அப்போ மாற்று கருத்துக்கள் இன்னைக்கு வந்து இந்த ட்ரால்ஸ் அண்ட் மேம்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு கேலி கூத்தான, ஏன்னா வரத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு கேலி கூத்தான ஒரு பொருளை நம்ம ஆயிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கு. காரணம் என்ன சொல்றாரு? போடக்கூடாது, செய்யக்கூடாது, அவ்வளோதான ஒரு தலைமை தொண்டர்களுக்கு. அதுவும் ரிஜிஸ்டர்ட் அந்த தொண்டர்கள்லாம் யாரு ஆர்எம்எம்ல ரிஜிஸ்டர் ஆன தொண்டர்களுக்கு சொல்றதுன்னு தப்பு இல்லையே. உங்களோட ஹையர் அஃபிஷியல் சம்படி சிஎஸ் அண்ட் கார்பரேட் மேலே இருக்கிற வந்து இது பண்ணாது அப்படின்னு சொன்னா பண்ணிதான் ஆகணும். இது வந்து உங்களுடைய தனி மனித சுதந்திர பறிக்க சொல்லலை, எதுவுமே போடாதான்னு சொல்லலை. You have your own space. நம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அது நம்ம கருத்தாவோ வார்த்தை கூட இருக்கு. முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம், அவ்வளவுதான். இது இதுல வந்து முரண்பட்ட கருத்துக்களை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில பொதுவா சென்சிட்டிவா சென்சேஷனலா பேசாதீங்கன்றதுக்காக சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஸ்மி? இல்லை, இது வந்து அவ்வளோ அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன். என்ன இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தொண்டர்களே இவர் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ட்ரீட் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தொண்டன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீரன் மாதிரி இருக்கணும். அப்படி தான் எல்லாருக்குமே ஒரு மாணவனை வந்து ஒரு ஆசிரியர் எப்படி டிசைன் பண்ணணும், அந்த மாதிரி அரசியல் தலைவரும் தன்னுடைய தொண்டனை வந்து டிசைன் பண்ணணும். ஆனால் இவர் வந்து நீ எதுவுமே பேசாத, எதையுமே கண்டுக்காதே அப்படின்னா அவன் நாளைக்கு இவனுங்களை வச்சுட்டு இவர் என்ன ஆட்சியை கொடுப்பாரு? இவர் வந்து ஒரு சிறந்த முதல்வராக இருக்கலாம், ஆனால் எங்கோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஏதோ ஒரு சமூகத்துக்கு தீங்கான ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த தொண்டன் தானே போய் கேட்கணும் அவனையே. நீங்கள் இந்த மாதிரி எதை பற்றியுமே கருத்து சொல்லாதே. அதாவது நான் முதல்ல சொன்னது தான், தன்னுடைய எதிரி யார் என்பதை அவர் தீர்மானிக்கலை. அதனால் யாரை திட்டுறது யாரை பாராட்டுறதுன்னே அவருக்கு தெரியலை. அதே குழப்பம் வந்து இவங்க தொண்டர்களுக்கும் இருக்குது. அது அல்லாமல் இவருடைய கருத்துக்கு மாற இவங்க எதையாவது சொல்லி வச்சுட்டா நமக்கு தானே தலைவலின்னு நினைக்கிறாரு. அப்படி தான் எனக்கு தோணுது. அப்போ இந்த நேரத்துல எந்த விதமான கான்ட்ரோவர்சி வந்துடக்கூடாதுன்னு அவர் பார்க்கல. முதல்ல இந்த டிபேட் தொடங்கும் போதே சொன்னதுதான் சார், அவர் சொன்னதுல ஆசிரியர் மாணவனை தயார் பண்றது சமூகத்துக்கு கொடுக்கிறதுக்கு. ஆமா, இவர் தொண்டனங்கிறது அவர் கட்சிக்கு அவர் கட்சிக்கு இவரே வந்து நம்ம நாட்டுக்கு ஏதோ பெரிய சேவை பண்றதுக்காக கட்சி கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன சம்பந்தப்பட்டது. தன் தொண்டன் அதான் ரசிகன் சொல்ல முடியும், ஒன்னும் கட்சி ஆரம்பிக்கல. அவர் தன் ரசிகன் வந்து ஏதாவது ஒரு கருத்து பரிமாற்றத்தில் ட்விட்டர்லயோ இல்லை ஃபேஸ்புக்ல பதிவு போட்டா இது நாளைக்கு என்னோட படத்தை பாதிக்குமோ, இது மொத்தமா வச்சிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி உட்காந்து பேச முடியாது 5 வருஷமா. இல்ல இப்போ அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் எல்லாரும் வெளியே வந்து பேசுறீங்க. கரெக்ட் சார், நீங்களும் தான் எல்லாரும் பார்த்தா ரஜினியே வெளியே வந்து பேசினாரு. இல்ல இல்ல அவர் சொல்றாரு தைரியமா பேசினார்ல. அதுவும் இருந்திருக்கு 96ல தைரியமா பேசினாருங்கிறது வேற, 96ல மட்டும்தான் தைரியமா பேசினார். ஒருத்தர் பேசியிருக்காரு, ஆனா nobody is giving him that credit. அந்த கிரெடிட்டை யாருமே யாருக்கும் கொடுக்கல. எல்லாருமே என்னன்னா ரஜினிகாந்த் வந்து அம்மா இருந்த வரைக்கும் பேசவே இல்லை. சி அவருக்கு அந்த நெசசிட்டி இல்ல. ஏன்னா கட்சியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கே எனக்கு வந்து பத்திரிகையாளனா இருந்தே நான் சொல்றேன், பல அமைச்சர்களோட முகங்களும் அவருடைய குரல்களும் எனக்கு இப்பதான் தெரியுது. உலகத்துக்கே இப்பதான் உண்மைதான். அவரே சொல்லிருக்காரு ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ நாங்கள் அமைச்சராக்கவில்லை, ஆனா இவங்களெல்லாம் நாங்க நம்பி ஓட்டு போட்டு அமைச்சராக்கி அங்க மேல உட்காந்து வச்சிருக்கோம். அவங்க குரல்ல இன்னைக்கு தான் கேட்கிறோம். இன்றைய டாபிக்ல அமைச்சர் அப்படி பேசுறாருன்னு சொன்னீங்களே, அது ஒண்ணுதான். ஏன்னா இன்றைய அரசியல்வாதிகள் பேசுற பேச்செல்லாம் நாங்க மதிக்கிறதா இல்ல, பொதுமக்கள் சொல்ற ஒவ்வொரு பேச்சையும் மதிக்கணும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு மதிப்பாரா ஆரம்பிக்கிட்டோம் இல்ல, அப்ப மதிப்பீங்களா? ஏன்னா அப்ப அரசியல்வாதியா நிச்சயமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அது அப்ப அரசியல் இந்த காலகட்டத்தில் அவர் இன்னும் முடிவெடுக்காத காலகட்டத்தில் பொதுமக்களுடைய கருத்தை மதிக்கலாம், அரசியல்வாதி கருத்தை மதிக்கூடாது. அது எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன ஒரு அரசியல்வாதி இல்லையா? இல்ல ஆரம்பிக்கட்டும். இல்ல அவர் ரஜினி அரசியல்வாதி தான், அதுல என்ன சந்தேகம்? அது அவரே ஒத்துக்கிட்டாரே, நான் ரொம்ப வருஷமான அரசியல் அது ஓட்டு போறதுல இருந்து அரசியல் அதெல்லாம் அப்படி கிடையாது. அரசியலோட எனக்கு ரஜினிகாந்த் வந்து கான்ட்ரோவர்சிஸை விரும்பல. ரஜினிகாந்த் கான்ட்ரோவர்சிஸை எந்த விதமான சர்ச்சைகளும் கிளம்புவதை ரஜினி இந்த வேளையில விரும்பல. அதனாலதான் இப்படி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்ச்சைகள் வந்தா அதை நம்மளால வந்து கையாள முடியாதோ, இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யலையேங்கிற ஒரு அந்த நம்பிக்கையின்மையும் அதுல இருக்குதா? நாம வந்து அவரை தன்னால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது ரஜினியை நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனா ரஜினி அதை மக்கள் கிட்ட நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஏர்போர்ட்ல அவர் கொடுத்த அந்த பேட்டிலே உங்களுக்கு தெரியும். சர்ச்சைகளா கேள்வி கேட்கும் போது அங்க தூத்துக்குடியில அந்த பையன் கேட்ட கேள்வியெல்லாம் ரஜினியை எப்படி ரியாக்ட் பண்ண வச்சது நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அது ரஜினிக்கு தெரியுதோ இல்லையோ உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அவரால் சர்ச்சையை தூத்துக்குடி சமாளிக்க முடியாத உண்மையான கருத்துக்கள் அதை நாங்களே வந்து வரவேற்போம். என்ன ரீசன்னா அந்த பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் அது எதனால நடந்ததுன்னு தெளிவான கருத்து சொல்லிட்டாரு. அதான் அரசியல்வாதின்ற ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசாங்கத்துடைய எந்த திட்டத்தையும் எதிர்ப்பதே இல்லை. எல்லாமே அப்படிதான் சார். லோகாய் அது வந்து லோகாயுக்தாவாக இருக்கட்டும், மத்திய அரசோ மாநில அரசோ லோகாயுக்தாவை வரவேற்கிறேன்னு சொல்றாரு, பசுமை வழிச்சாலை வரவேற்கிறேன்னு சொல்றாரு, ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்கிறேன்றாரு. அவர் வந்து அரசு வந்து மத்திய அரசா மாநில அரசாங்கிற பேதம் பார்ப்பதே இல்லை. எந்த அரசை பற்றி கேள்வி கேட்டாலும் வரவேற்கிறேன்னு மட்டும்தான் சொல்கிறார் அப்படிங்கிறது தானே விமர்சனமே. அப்போ ரஜினி வந்து ரஜினி எதை நோக்கி போகிறார்? ஒரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது என்ன சொல்லியிருந்தீங்க, விமர்சிச்சாருன்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ எங்களை பொறுத்தவரை ஜெயக்குமார் திட்டங்கள் நல்ல திட்டங்கள், ஆனால் ரஜினி வந்து அதாவது அரசியல்வாதின்ற எங்களை பொறுத்தவரை தான் ஒன்றும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. இப்போ ஒரு நடுநிலையான ஒரு மக்களா இருக்கிறாரு, மக்களான கருத்தை சொல்றாரு, இந்த திட்டங்கள் நல்லதுன்றாரு, கெட்டதுன்றாரு. அது நாங்கள் விமர்சிக்கிறோம். சிஸ்டம் சரியில்லைன்னா நாங்கள் விமர்சிச்சோம். இந்த திட்டங்கள் நல்லதுன்னு சொல்றாரு, நல்ல திட்டங்களா இருக்கும்போது நாங்கள் ஏற்றுக்க போறோம், அவ்வளவுதான். இதை நான் எப்படி பாக்குறேன்னா ப்ரோ கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. எது கவர்மெண்ட் பண்ணாலும் நான் கண்ணை மூடி ஆதரிக்கிறதுன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகவே அறிக்கை தருது. அப்படி இருக்கிறாரா ரஜினி? நீங்க உன்னிப்பா கவனிச்சுன்னா இட்ஸ் ப்ரோ இன்ஸ்டிடியூஷன். ப்ரோ இன்ஸ்டிடியூஷன்றது வேற, ப்ரோ கவர்மெண்ட்ன்றது வேற. இந்த இடத்துல அதிமுக பதிலாக வேற ஒரு கவர்மெண்ட் இருந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு. ப்ரோ இன்ஸ்டிடியூஷன் நான் எதை சொல்றேன்னா போலீஸ் இருக்கு, போலீஸ் இருக்கு, போலீஸே அடிக்காது. ஜஸ்டிபிகேஷன்ல கூட இது நல்லது, நாட்டுக்கு நல்லது, எக்கானமிக் நல்லது. ஆனா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பிடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட்ல என்னன்னா தே ஷுட் பி டியூலி காம்பன்சேட்டட், அதை நம்ம பிடிக்கல. ப்ரோ இன்ஸ்டிடியூஷன் எதை சொல்றேன்னா போலீஸ் அடிக்காத, சட்டத்தை மதி, நாளைக்கு போலீஸ்லாம் நம்ம எதுவும் பண்ண. இந்த கருத்தை வந்து அந்த IPL போட்டியில சொன்னதை ஈ ரிஃப்ளெக்டட் இன் ஸ்டெர்லைட் அந்த விஷயத்தில் போனப்பையும் தெளிவாக அதே தான் சொல்கிறேன். அவரோட சேஞ்சில் ட்ராக் சேஞ்சே இல்லை அந்த சொன்ன கருத்துக்கள். அதே மாதிரி தான் இப்போ மத்திய அரசு விஷயத்தில் வரும்போதும் சி ஓ இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈஸி. நம்ம லேமேனுக்கு என்ன நினைப்போம், ஒன் நேஷன் ஒன் போல் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோ இன்ஸ்டிடியூஷன் விஷயத்தில் தான் ரஜினிகாந்த். நீங்கள் எல்லாரும் எடுத்தோன்னே என்ன மிஸ்ரீட் பண்ணுறாங்கன்னா அப்போனா ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே அதிமுகவில் மறுநாள் அவங்களோட நம்மதம்மாவில் உச்ச நட்சத்திரமே எங்களுக்காக ஆதரித்து விட்டார். ஸோ இது என்னன்னா, யூ ஹாவ் டு சி அண்ட் இண்டிவிஜுவல் ஆஸ் ப்ரோ இன்ஸ்டிடியூஷனாக தான் இதை பண்ணியிருக்காரே தவிர இது ப்ரோ கவர்மெண்ட் இல்லைன்றதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். ப்ரோ இன்ஸ்டிடியூஷனோ ப்ரோ கவர்மெண்ட்டோ அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுங்கட்சியை ஆதரிக்கிறார் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? ஆளுங்கட்சியை எதற்காகனா, நாளை கட்சி தொடங்கிய பிறகு ஒரு கூட்டணிக்காகவோ அல்லது அது போல அரசியல் லாபங்களுக்காகவோ அவர் தற்போது ஆதரிக்கிறாருங்கிறது பல முனைகள்ல இருந்து தொடர்ந்து வர ஒரு விஷயம். நாம இங்க பேசிடுவோம் சார், இந்த சூழ்நிலையில ரஜினிகாந்த் கட்சி தொடங்கி என்ன வாங்க போறார் என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நாளைக்கு ரஜினிகாந்த் கட்சி தொடங்கி நேராக கொண்டு போய் நாங்கள் டெபிசிட்ல மைனஸ்லயும் போயிட்டு இருக்கிற பிஜேபியோட நிப்பாரான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இவ்வளோ பிளான் பண்ணவர் நேராக போய் நாளைக்கு பிஜேபியோட நிப்பாரானா எனக்கு சிரிப்பு வருது. ரெண்டாவது அதிமுகவோட போயிடுவார். ஆளுங்கட்சி ஆளுகிற வரைதான் அது ஆளும் கட்சி. எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அதனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆளும் போதே தன்னால் முன்னாள் முதலமைச்சர் இந்த தொகுதியில கூட தன்னை தக்க வச்சுக்க முடியாத ஒரு கட்சியோட இன்னைக்கு அது மூணு துண்டா பிரிஞ்சிருக்கும். இல்ல வேற ரீசன்கள் இன்னைக்கு கட்சியில பல பிளவுகள் பல பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கிட்ட தான் அவர் போவார். ஆர்கே நகரை ரெஃபர் பண்ணி அப்படி சொல்றீங்க. அதே இடத்துல எதிர்க்கட்சியே கூட டெபாசிட் எழுந்திருக்கிறது. நான் என்ன அதனால நீங்க அதோட ரெஃபரன்ஸா இது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பலம் என்ன எப்படி இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை நான் எடுத்தோன்னே ரெண்டு பேருப்பா ரெண்டுமே வீக்காக இருக்கிற ரெண்டு பேர்ட்ட யார்கிட்ட இவர் போய் சேருவான்றது டிபேட் அங்கேயே தப்பாக இருக்கு. ஹூ நோஸ், என்ன வேணாலும் நடக்கலாம். பொலிட்டிக்கல் கேம்பிள்ன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுங்கட்சினா மத்தியில் இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியோடு எடுத்த உடனே நான் கட்சி தொடங்குறது அவங்களோட சேராதான்னு இருக்கும்போது சேர்ந்தாதான். இன்னைக்கு சேர்ந்தா ரஜினிக்கு ஆதாயம். 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் முடியும்போது இவங்க ரெண்டு பேருமே எந்த நிலைமைக்கு போகிறாங்கன்றது பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் நோ. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கும்போது கண்ணை மூடிட்டு நடுக்கடல விழற கதை அது அது அவர் பண்ண மாட்டாரு. ஆனா மத்திய அரசு எதிர்த்து இது வரைக்கும் அவர் ஒரு விஷயம் கூட பேசல. கமலஹாசன் அந்த மாதிரி தான் இருக்காரு. மத்திய அரசு வேகமெண்டா எதிர்க்கல, தொட்டு தான் எடுத்தாரு. இல்ல கமல் ஒரு சில நேரங்கள்ல எதிர்ப்பாகவும் பேசியிருக்காரு. ஆனா இவர் எப்பயாவது பேசியிருக்காரா? பேசுவது மட்டும் இல்ல, அவர் ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சிகளையும் போய் மீட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் மம்தா பானர்ஜியோ அல்லது பினராயி விஜயனோ அவர் சந்தித்த அனைவருமே மத்திய அரசிற்கு எதிரானவர்கள் தான். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு தகவலும் சொல்லணும். ரஜினி 8 வழிச்சாலையை ஆதரிச்சதுக்கு காரணம் கூட அது மத்திய அரசோட திட்டம்ங்கிறதுனால தான். அது மாநில அரசின் திட்டம்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே என்ன ரீட் பண்றோம்னா அவர் அதை சொல்லிட்டதுனால அவங்களுக்கு தான் இதை சொல்லிட்டு அரசியல் கூட்டல் கழித்தல் இருக்கும்போது இதுல கூட்டல் கழித்தல் இருக்காதா? இது ஏசியங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் பயப்படுகிறாரா? ரஜினிகாந்த் பயப்பட வேண்டிய காலகட்டமே வரல. ஏன்னா அவர் இன்னும் எதுவுமே சொல்லல. அவர் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரை பார்த்து பயப்படும்? அவர் எதிரி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலனாரு. அப்புறம் தன்னுடைய மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ட்விட்டர்ல எதுவும் அவர் மன்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய சுய கட்டுப்பாடு சார். அது மக்களுக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. நான் ஒரு கட்சியை நடத்துறேன்னா அவங்க என்ன பண்ணும், நான் எந்த முனையில இருந்தும் யாரும் கருத்து சொல்லக்கூடாது. நடக்கின்ற விவாதங்களுக்கு யாரும் போகாதீங்க. யாராவது கருத்து கேட்டாங்கன்னா சொல்லாதீங்க. ட்விட்டர்ல மன்றத்தின் அதிபதியான ரஜினி மட்டும் கருத்து சொல்லலாமா? சமூக பிரச்சனை பத்தி கருத்து சொல்லலாமா? அவங்களுடைய தொண்டர்கள் கருத்து சொல்லக்கூடாது. ஆனா ரஜினி மன்றத்தை சேர்ந்த ரஜினி கருத்து சொல்லுவாரு. அது எப்படி? அது இது வரைக்கும் சொன்ன சிஸ்டம் சரியில்லைங்கிறாரு. அப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பத்தி பேசியிருக்காரு. போலீஸ் அடிக்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாரு? 8 வழிச்சாலையை எடுத்துப்போமே. 8 வழிச்சாலை திட்டத்தை நான் வரவேற்கிறேன். நாட்டின் வளர்ச்சின்றாரு. சரியான அவர் சரியான வார்த்தையில சொல்லணும்னா மக்களுக்கு பாதிப்பில்லாத விதத்துல அதை செய்யுங்க அப்படின்னு 8 வழிச்சாலையை சொல்றாரு. ஆனா அதே ரஜினிகாந்த் திரைப்படங்கள்ல வசனம் பேசும்பொழுது நிலம் தான் உரிமை, விட்டு கொடுக்காதீங்க, போராடுங்கன்னு சொல்றாரு. திரைப்படத்துல பேசுனதெல்லாம் அரசியல் எடுத்துக்கிறதெல்லாம் இன்னும் பலிக்காது. அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன பிறகு வந்த படத்துல அவர் கண்ணுங்கருத்துமா இருந்திருப்பாரா மாட்டார்? அதாவது தான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன பிறகு வந்த ஒரு படத்துல ஸ்கிரிப்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் என்ன வருகிறது, அது என்னோட இமேஜை பாதிக்குமா பாதிக்காதான்னு பார்க்காம நடிச்சிருப்பார் ரஜினி. சார் இமேஜ் பாதிக்கிறது வேற விஷயம் சார். இப்போ நிலம் உங்கள் உரிமை இல்லை. இவர் என்ன சொல்றாரு? பாதிக்கப்படாதுன்றதுல ஒரு சென்டென்ஸ் இருக்கேன். நான் இப்போ கூட ரஜினியை நான் சப்போர்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன பண்ணிருக்கோம், கண்டிஷன்ஸ் அப்ளை. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவர் இன்னும் நிறைய கருத்து சொல்லி மக்கள் அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. ஆரம்பித்த பிறகு இப்போவே எப்படி இருக்கு? இன்னொன்று, ஊடகங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வாரத்துக்கு கொண்டாடுறாங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லாதன்னு கட்டுப்படுத்துவாரா இல்லையா தலைவன்? நீ அனாவசியமாக பேசுகிறாத அது ஊதிடுவாங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? அவரே ஆனானப்பட்ட அவருக்கே ஸ்லிப் ஆஃப் த டங்கில் ரெண்டு இடத்துல தப்பாகுது. அப்படி இருக்கும்போது அவன் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? அதுக்காக சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய கருத்து. அவர் என்ன சொல்லியிருக்கான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதில் ஒரே ஒரு பிளஸிங் டிஸ்கஸ் என்னென்னா, நல்ல காலம் ரெண்டு படம் நடிக்கிறாரு. அவர் மட்டும் முழு நேரம் அரசியல்வாதியா இருந்தா ஊடகத்தில் அவரை தவிர வேற எதுவுமே டாபிக்கா இருக்கு. ஊடகத்தில் அவரை தவிர வேற டாபிக் இருக்காதுங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல அவர் அதற்கு தயாராக இருக்கிறாராங்கிறதே எல்லாரும் தான் சொல்றேன். தயாரா இல்லாத வந்துட்டாருன்னா சொல்றேன். இல்லை சார், அவர் தெளிவாக அதற்கான விலையை கொடுத்தது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அவர் பகுதி நேர அரசியல்வாதினார். அதே மாதிரி தான் முழு நேர அரசியல்வாதியாக மாறி சொல்லிட்டாரு. அவரே தான் ஒத்துக்கிறாரு. நான் இன்னும் ஒரு அரசியல் தலைவர் இல்லை, ஒரு அரசியல் தலைவர்ன்றது வந்து தேர்தலை மட்டும் மையமாக வச்சு தேர்தல் அறிவிச்ச தேர்தல் தேதி அறிவிச்ச அன்னைக்கு முன்னாள்லேருந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து அரசியல் தலைவர்களுக்கு அழகில்லை. அதற்கு முன்னாடிலேருந்து மக்களை சந்திக்கணும். நீங்க போங்க, மக்களை சந்திங்க. உங்களோட கட்சி வெளியேற்றப்பட்ட போது கமலஹாசன் உட்பட மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அரசியல் கட்சி. முன்னாடி வர ட்விட்டர், அதுக்கு முன்னாடி வர அவரும் ரஜினிகாந்த் மாதிரி ட்விட்டர்ல மட்டும் அரசியல் பண்ணாரு. கமலஹாசன் போன சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது அதெல்லாம் உண்மையாக இருந்தா அவர் தாங்க புதுசா ஒண்ணு பண்ண போறாரு அப்படின்னு நான் நம்புறேன். முழுசா கேரண்டி கொடுக்குறேன். தெளிவா சொல்லிட்டாரு. கண்டிஷன் அப்ளை இல்ல எனக்கு தெரியாது. இங்க அப்படின்னா சார், இப்ப இவர் சொன்னார்ல, இந்த விளக்கத்தை இது வரைக்கும் ரஜினிகாந்தே கொடுக்கல. இல்ல சார், இப்போ கொடுக்குற இந்த விளக்கத்தை பேஸ்மெண்ட் தன்னோட ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு கேரண்டி கொடுக்கல. வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுங்கள், இன்னில இருந்து ஆரம்பிச்சாதான் சார் 8 மாசம். அதெல்லாம் உங்க பழசம் சார். இல்ல இல்ல எதுவுமே தேவையில்லை. ஒரே நாள் அப்ப நான் கேட்டுமா எனக்கு அப்புறம் இல்ல சார். இல்ல நினைக்கிற அளவுக்கு அரசியல் தேர்தல் அரசியல்ங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் போது. நீங்க பாருங்க, கடைசி நேரத்துல வர குதிரை ஜெயிக்க போகுது சார். டோக்கன் கொடுக்க போறாங்க. பழைய சிஸ்டம் போயிடுச்சு. இப்போ கடைசி சார் ஆர்கே நேரில் தினகரன் ஜெயிப்பார் யாருக்கா தெரியுமா? இப்ப எல்லா சிஸ்டம் இல்ல இல்ல தினகரனுடைய அரசியல் அந்த நேரத்தில் அது வெறும் பணம் இல்ல சார். அவன் ஜெயிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அரசியல்ல இப்ப மாற்றங்கள் நடந்துட்டு ஜெயிக்கிறது தோற்கிறது இல்ல சார். இப்ப அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் அளவிற்கு அவருக்கு வந்து இப்பவே அவர் சொன்னதை போல இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து தேர்தல் அரசியலுக்கான முன்னெடுப்புகளை இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லைன்றீங்க. என்ன நினைக்கிறீங்க? கிராஸ் ரூட் லெவல கொண்டு வரல. சரி, பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல, ஆனா அவர் சார்ந்து அவர் எது பேசணும். ரஜினி லெஃப்ட்ல நடந்தது வந்து அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன், ரைட்ல பேசினா இன்டர்பிரேஷன், கண்ணு சிமிட்னா சி. இது எங்கேருந்து வருதுன்னா, எந்த ஒரு பொது ஜனமும் ரஜினி இன்டர்பிரேட் பண்ணல. ரஜினியோட வேர்ட்ஸுக்கு வந்து இன்டர்பிரேட் பண்ணல. எந்த மீடியாவும் இன்டர்பிரேட் பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் புட்டிங் வாட் இஸ் ஸ்பீக்ஸ் ஆஸ் என்னோட என்னன்னா ஒரு கேட்சி ஹெட்லைன் தான் எனக்கு ஐ எம் லுக்கிங் அவுட் இன் ரஜினி ஸ்பீச். வேற அதை தாண்டி நான் எதுவும் பார்க்கறது இல்லை. ஆனால் அரசியல்வாதிகளும் அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் சின்ன சின்ன பார்ட்டிஸ், ஃப்ரிஞ்சு குரூப்ஸ், லெட்டர் பேட் பார்ட்டிஸ் எல்லாருமே மொத்தமா சேர்ந்து பாயும் போதுதான் நமக்கு இங்க டவுட் வருது. அப்போ அதுக்கு பயந்து இப்ப இத்தனை பேர் என்ன எதுக்குறாங்க, 1 10 இல்ல 100 பேர் என் மேல பாயறாங்கன்னும் போது நான் 2 அடி பின்னாடி போனாதான் நான் முன்னாடி வேகமா வர முடியும். அப்படி ஒரு ஐடியா இருக்கலாம். இதுதான் நான் சொல்றேன். என்னன்னா பேசிக்கலி என்னன்னா ஒரு ஜெனரல் மித்தனா ரஜினிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இல்ல இல்ல இப்படி எல்லாம் ரஜினியை பத்தி நம்ம வந்து கற்பனையா பேசிக்கலாம். நீங்களும் சினிமாவில் ரஜினியை ரொம்ப நெருக்கமாக அறிந்தவர்களுக்கு தெரியும். தன்னையை வந்து யாருமே எதிரியா நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் ரஜினி. இன்னும் சுருக்கமா விளக்கமா சொல்லணும்னா அப்படிப்பட்ட யாரும் கூடியவர் அரசியலுக்கு சரியாதான் சொல்ல வர்றாரு. அதாவது நம்மள ரஜினியை வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் நாம நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் ரஜினி. நான் அறிந்த வரையில் ரஜினியை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஒருத்தர், வேலு பிரபாகரன். எங்கேயாவது மைக் கிடச்சா போதும் ரஜினியை விட்டு பொழந்து கட்டுவார். இப்போ போய் நீங்கள் ரஜினியை பற்றி கேளுங்க. 1 மணி நேரம் ரஜினி புராணம் பாடுவார். இடையில என்ன நடந்துச்சு, அவர் ரஜினிகாந்த் சந்தித்தார், அவருடைய பொருளாதார நிலையெல்லாம் தெரிஞ்சுட்டு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணார். இப்போ இவர் ரஜினி ரசிகராகவே மாறிட்டார். ஸோ இதுதான் ரஜினியுடைய குணம். இப்படிப்பட்ட இல்லை இல்லை அது நான் தப்பு சொல்லலாமா, ரொம்ப குட் குவாலிட்டி. இல்லை அது என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு இயல்பு கொண்ட ரஜினி அரசியல் களத்துக்கு வந்தால் பல பேரை எதிர்க்கணும், பல பேருக்கு எதிரியாகணும். ஸோ இதையெல்லாம் அவர் ஒரு ப்ராசஸ் பண்ணுறாரு. அதை விட்டுட்டு இதை இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்காம அவர் ஏதோ இந்த நாட்டை திருத்துறதுக்காக அப்படி பேஸ்மெண்ட் போடுறாரு, அது போடுறாரு, தொண்டர்களை சரி பண்றாரு அப்படின்லாம் நம்மளா கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது வந்து அர்த்தமற்றதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பொது அரசியல்ல மற்றவங்களை திட்டி அரசியல் பண்ணா எதிர்கள் வருவாங்க. நான் இதை மட்டும் செய்யறேன்னு சொன்னா எதிர்கள் வரமாட்டாங்க. இவர் என்ன நினைக்கிறார், நான் இதை செய்ய போறேன்னு மட்டும் ரூட்டுக்கு தான் இவர் எடுத்திருக்காரு. கமலஹாசன் திட்ட ஆரம்பிச்சாரு, இவர் இதுவரை யாரையுமே திட்டல. இவர் என்ன நினைக்கிறாரு, இன்னொருத்தரை கடிந்து பேசி குற்றம் சொல்லி வர வேண்டாம், நான் வந்தால் நல்லது அப்படிங்கிறத மட்டுமே அவருடைய கரிஷ்மாவை நம்புறாரு, அவருடைய பவர் நம்புறாரு. பட் பேசிக்கலாக கமல், ரஜினி எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம்னா 234 தொகுதிக்கு தகுதியான வேட்பாளரே கிடையாது. இந்த முறை இவங்க எல்லாமே கஷ்டப்பட போகிறது அந்த ரெண்டு கட்சிக்கு இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு பேர் கட்சியுடைய வேட்பாளர் மேலேயும் 10,000 குறைகள் இருக்குது. ஸோ இந்த தேர்தல் புதுசாக இருக்க போது தேர்தல் தயாரிப்பாளர் தயாரிக்கிற கட்சி மேலே 1,000 கலங்க இருக்குது. வேட்பாளரே இல்லாம ரஜினிகாந்த் எந்த எந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இந்த இருதுருவ அரசியல் அப்படின்னு இருந்தது. அதே போல அந்த ஸ்டார் வர்ஷிப், அந்த ஒரு தனி மனிதரை வழிபாடு செய்கின்ற அரசியல் அப்படிங்கிறதுல இருந்து நகர்ந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பாலிடிக்ஸுக்கு தமிழ்நாடு ஷிஃப்ட் ஆகுதா இந்த இந்த இரண்டு பேராளுமைகளுக்கு பிறகு அப்படிங்கிற கேள்வி இருந்த நேரத்தில் ரஜினியின் அரசியல் வருகைங்கிறது மீண்டும் ஒரு தனிநபர் வழிபாடு சார்ந்த ஒரு அரசியல் நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு செல்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பரத், இப்போ ரஜினியின் இந்த அறிக்கை அப்படிங்கிறது என்னுடைய தொண்டர்கள் யாரும் ட்விட்டரில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது, இதை நான் வேற மாதிரியே இன்டர்பிரட் பண்ணுறேன். ரஜினி என்னுடைய கட்சியில் என்னுடைய குரல் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார போக்குடனான தனிநபர் வழிபாடு சார்ந்த ஒரு கட்சி தான் இதுதான் அவருடைய கட்சியின் என்ன சொல்றது அனாட்டமியாக இருக்க போகிறதா, அவருடைய கட்சியின் வடிவம் இப்படிதான் இருக்க போகிறதா? இல்லை அதான் நான் திருப்பியும் அதே தான் சொல்கிறேன். பொது ஜனங்களை பார்த்து என்னை பற்றி சமூக தளங்களில் யாராவது ஏதாவது பேசினால் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தால் தான் சர்வாதிகாரம். என்னை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னோட ஐடியால்ஸ் என்னென்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், தெரிஞ்சு என் மன்றத்தை இணைஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாம் அனைவரும் ஒத்த கருத்தோடு ஒரே விஷயத்தை தான் பேச வேண்டுமே தவிர தெளிவா காலம் பதில் சொல்ல போறதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். காலம் ரொம்ப இல்ல, ரஜினிக்கும் ரொம்ப யங்ஸ்டர் இல்ல, 20-22 வயசு பையனும் இல்லை. ரஜினிக்கு நம்பிக்கை இல்லையா? அதுதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஏங்க ஃபாலோவர்ஸ் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்காக இப்படி ஒரு சுற்றறிக்கை தன் ஃபாலோவர்ஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னா தன்னுடைய ஐரார்க்கில தான் அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸை கூப்பிட்டே சொல்லியிருக்கலாம், இதை நீ பண்ணாத, இதை செய்யாத, போய் தொண்டர்களிடம் சொல்லு, அடுத்த லெவலில் பர்குலேட் பண்ணு, பாசிஸ் மிஷன் சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஹி வாண்டட் டு ஷோ இட் இன் பப்ளிக் டொமைன். இதனோட கொரலரி என்னன்னு பார்க்குறீங்கன்னா நாங்கள் ஒத்த கருத்துடனே பேசுவோம் அப்படின்றத பொது வெளித்தளத்தில் சொல்றதுனால ஒரு டிசிப்ளின் தே ஆர் கிரியேட்டிங் அ டிசிப்ளின். நீங்கள் அதோட கருத்தோடு பேசுவது எங்கே இருக்கு? யாருமே பேசுறது இல்லையே. கட்டுப்பாடு தான், எல்லாரும் என்ன வேணா பேசுன்னு சொல்லிட்டா ஒரே நேரத்தில் பலவித கருத்துக்கள் விழுந்துரும். உடனே அப்ப என்ன சொல்லுமா சொல்லுங்க, ஒரு கட்சிக்குள்ளோட ஒரே மாதிரி பேசல, இவன் ரைட்டுன்றான், இவன் தப்புன்றான், அவன் தப்புன்றான், இவன் ஆரம்பிக்கிறீங்க. சரி, இதே மாதிரி பிராய்லர் மாதிரியே வளர்த்து எலெக்ஷன் நேரத்துல நீங்க போய் மேடையில பேசினா அவங்க பெப்பே பெப்பேடா எப்படி ஓட்டு போடுவோம்? பிஸ்மி நம்ம வேற சாரி பா, நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டா நீங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு பேசின்னு சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் மூச்சு விடாம பேசுவான். திருமாவளவன் கட்சியில ஒரு அடிமட்ட தொண்டனை கூப்பிட்டு ஒரு டாபிக் கொடுத்து பேசணும்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவான். ஒரு அரசியல் கட்சி தொண்டவங்க அப்படிதான் அரசியல் அறிவோட பார்வையோட வரணும். அது எதுவுமே சீனிவாசன் இப்ப என்னன்னா நீங்க அதிமுகங்கிறது எம்ஜிஆர் ஃபார்முலேட் பண்ணி ஒரு ஆழமான வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கட்சியிலிருந்து பார்க்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ ரஜினிகாந்த் பற்றியே சொல்லிடுறேன். 2006 விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது 2004 உள்ளாட்சி எலெக்ஷனில் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளை பல இடங்களை கைப்பற்றினார். அதுதான் அப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர். ஏன்னா ரீசன் இப்போ தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா 142 உள்ளாட்சி அமைப்புகள் அவர் கையில் இருந்துச்சு. ஸோ அதனால முன்பாக ஒரு தலைவர் ஒரு இயக்கத்தோட தலைவராக வர ஒரு போல்டான டிசிஷனாக இருக்கணும், ஒரு முடிவு எடுத்து அது தெளிவாக இருக்கணும். வெறும் இதோட நோக்கம் ஒன்லி தேர்தலை மட்டும் தாண்டி நான் வெறும் வெற்றியை மட்டும் தான் பட போகிறேன், முதல்வர் மட்டும் தான் போகிறேன், முதல்வர் சீட்டை மட்டும் தான் நோக்கி இவரோட பயணம் இருக்கே தவிர்த்து மக்களோட பிரச்சனைகளுக்கோ மக்களாக பழகிறதுக்கான அணுகுமுறைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நாங்கள் தெளிவாக இருக்கோம். அவரால் எந்த ஒரு அஃபெக்டோ எங்களுக்கு போறது கிடையாது, அவங்களோட பாதிக்கப்பட போறது இல்லை. எங்களை பொறுத்த கேட்டீங்கன்னா திமுக தான். என்ன ரீசன், 7 ஆண்டுகளும் பதவிகளில் எதுவுமே இல்லை, பதவி பசியில் இருக்கிறாங்க. ஸோ புதுசாக ஒரு இயக்கம் வரும்போது அந்த ரிஃப்ளெக்ட் தெரியும், அந்த ரிஃப்ளெக்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி 67 இயர்ஸ் ஆச்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோட புள்ளியோ சரி, என்னோட பேரனும் சரி, அடுத்ததும் ரஜினி ஒரு வாரம் சொல்லி இன்னொரு 25 வருஷம் கழிச்சு கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அவர் வருவார்ன்ற நம்பிக்கை சுத்தமாக இல்லை சார். சார் நம்பிக்கை வருவார் வரலன்றத உங்களுக்கே இருந்திருக்கா? 32 வருஷம் சார். சார் அவர் முதல்ல அவர் 1998 அறிவிச்சார் சார், நான் அரசியல் கண்டிப்பாக வருவேன், மக்களுக்கு பண்ணுவேன்னு சொன்னேன் சார். 98ல இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார்? அப்ப நீங்களே சின்ன பையன் சார். இப்போ நீங்க ஒரு வாரம் தான் சொல்றீங்க, தெளிவான முடியல. நீங்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா, கருத்து ரஜினி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு, வரேன்னு சொல்லியிருக்காரு, சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் சரியில்லை, அதை நீங்க ஒத்துக்கிறது இல்ல. அதை தாண்டி ரஜினி வரமாட்டார், அவர் என்ன சொன்னா எனக்கு என்ன, அவர் சொல்றது உண்மையா பொய்யான்றத நம்ம பேச போறது இல்ல. சொல்லியாச்சு வரேன்னு சொல்லிட்டாரு, சிஸ்டம் சேனல் காமன் வேர்ட் சொன்னாருன்னா அதுக்காக நாங்க பொறுப்பா. ஆனா வந்து நீங்க வர மாட்டீங்கன்னு நீங்க அமைதியா இருப்பீங்க, அதுக்கான பதில் கிடையாது. இல்ல மோடி கூட தான் சொல்லிருக்கலாம். பட் நாங்க இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குமே என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில நான் உட்காருவேன், அதுல மட்டும் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை கொடுப்பேன், நான் வந்து ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்றாரே தவிர அதற்கான வழிமுறை என்னங்கறத அவர் பேசவே இல்லை. எம்ஜிஆரோட சிலையை திறக்கிறதுக்கு ஒரு காலேஜுக்கு போயிட்டு அங்க எம்ஜிஆர் பத்தி தான் சார் பேச முடியும், அங்க போய் அப்துல் கலாம் பத்தி அவர் பேச முடியும். எம்ஜிஆர் புகழ்ந்து பேசிருக்கலாம், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேங்கிறது வேற, எம்ஜிஆர் வந்து அந்த இல்ல எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேங்கிறது வேற. அந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் அவர் வந்து ஒரு காலத்தில் அதிமுகவோட விசுவாசியா இருந்தாரு, எம்ஜிஆரோட விசுவாசியா இருந்தாரு, அவருக்கும் இப்ப அரசியல் அனாதியா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்ன்றதுனால ரஜினியை கூப்பிட்டு அந்த விழா நடத்தினார். இதுதான் உண்மை. அந்த இடத்துல ரஜினியை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனால ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க, அந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசிட்டு போனார். இதுதான், மற்றபடி அவர் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பன்றதுல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்றாரு. குறைச்சு மதிப்பிடுறீங்க, ரஜினி மேடை பேச்சலாம் ஸ்கிரிப்ட் பண்ற அளவுக்குலாம் கிடையாது. இல்லோ தெரியாமலோ நீங்க உண்மையிலேயே ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தலைவர் இல்ல. அவர் பொறுத்தவரை மைக் அவருக்கு முன்னாடி கிடைச்சா என்ன பேச தெரியாம அவர்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல என்ன இது டிராபேக் காட்டுதுன்னா, ஆளும் கட்சி நாங்க வந்து எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல அப்படி இப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்து ஒரு அபாய சங்கம் தான் நான் பாப்பேன். ஜெயலலிதா அந்த வரைக்கும் பேசலாம், எஸ். கருணாநிதி அவர் இருந்த வரைக்கும் பேசணும், எஸ் பேசல, ஏன்னா ஆளுமை இருந்த தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு அதோட அர்த்தம் என்ன? ரஜினி கமல் விஷால் ஆளே எல்லாம் தனியா ஓடினா பிரச்சனை, அப்போ ஓடி இருக்கணும் சார். உங்களோட சார் என்ன சார் அப்போ ஓடி அப்போ இப்போ தான் சார் வீரன் சொல்றாங்க ஓட்ட பத்தில 10 பேர் யார் முதல்வர் கிரவுண்ட் காலியா இருக்கு, நைட் 12 மணிக்கு ஓடுறதுல என்ன பிரச்சனை? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க கிரவுண்ட் காலி இன்னைக்கு ஆளுமை இருந்த தலைவர் அத தான் இப்போ கேக்க வந்தேன். நீங்க வந்து ஆளுமை இருந்த தலைவர் போறதா சொல்றீங்க கிரவுண்ட் காலி இந்த டைம்ல நம்ம வந்து நட்டிடம்னு சொல்றது அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? 8 மாத காலம் இருக்கு சார். உங்க தொண்டர்களே, உங்க தொண்டர்கள் யாரு, உங்க நிர்வாகிகள் யாருன்னு உங்களுக்கே தெரியல. இன்னும் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் சொல்றேன், உங்க கட்சியில கூட ரெண்டு தொண்டர்கள் ரெண்டு நிர்வாகிகள் எல்லாரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வர போறேனே அவர் சொல்லி ஏன் அந்த 8 மாத டைம் ஸ்பேன் நம்ம வெச்சிருக்கோம்? முதலமைச்சர் மட்டுமே நோக்கத்துல நீங்க செயல்பட்டீங்கன்னா அதுல இதெல்லாம் என்னன்னா ஒரே வருத்தம் தான் சார். இங்கயாவது கட்சியில தொண்டர்கள் இல்ல, அது இல்ல. ஆனா எங்க தொகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நிர்வாகிகள் மூணு நிர்வாகிகள் எல்லாரும் அந்த படத்தை வைத்துக் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. இத்தனை நாள் அனுபவம் நீங்களே இப்ப பேசுமா சொன்னீங்க சார். இல்ல இருங்க, கருத்து சொல்லிட்டா ரஜினி அவர்கள் இப்பவே வந்து ஒரே விஷயம் இப்ப சொன்னதான் பதிலா நான் சொல்றேன் சார். ரஜினியும் கமலும் சொன்ன வழக்கு வந்தற போது நீங்க தெளிவா ஒரே ஒரு வழக்கு சம்பந்தம்லாம் படாம தெளிவா போயிட்டு இருக்காரு. இல்ல என்னன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லக்கூடிய ரஜினிகாந்த், அந்த இலக்கை நான் எப்படி அடைய போறேன், என்னுடைய சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லும்போது என்னுடைய சிஸ்டம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லவே இல்லையே இன்றைக்கு வரைக்கும். அந்த கேள்வியை மட்டும் அவர் எப்பவுமே வந்து தாண்டி போயிட்டு இருக்காரு, அவர் கடந்து போறாரு. தலை சுத்துதுங்கறாரு சார். அது வந்து ஒரு ஃபிளிப்பண்டா சொல்ற கமெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு வித்தின் கோட்ஸ் போடுறோம். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிருக்கேன் வரேன்னு சொல்லிருக்கேன், சொல்லுவீங்க டைம் வந்துருச்சு. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் பாடி போல்ஸ் வந்தாச்சு, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு. அதற்கான கேள்விக்குமே அவர் பதில் சொல்லியே, நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு வருவீங்களா காலம் பதில் சொல்லும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவீங்களா இறைவன் தான் முடிவு பண்ணுவான். 234 தொகுதியிலும் தனித்து போட்டி முதல்வர் ஆவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 2 வருஷம் இருக்கு. சிம்பிள். அவர் ஒன்னு சொன்னார், அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் வரமாட்டேங்கிறது அது உள்ள நாங்க தயாராயிட்டு இருக்கோம். அவர் சொல்றது வெளிப்படையா சொல்றதுல என்ன பிரச்சனை? இப்போ இந்த கம்யூனிகேஷன் கேப்போட ப்ராப்ளமே அவர் வெளிப்படையா எதையும் சொல்றது இல்லங்கிறது, எல்லாமே இன்டர்பிரேஷன் சார். உங்க மைண்ட்ல இருக்கிறது. இப்போ ரஜினிகாந்திற்கு ஒருவேளை ரஜினி இப்படி சொல்லி இருப்பாரோ அப்படி சொல்லி இருப்பாரோன்னு மற்றவர்கள் நினைக்க வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கமா? அவர் தெளிவா இருக்காரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களே வந்து நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்றது அவங்க இன்டர்பிரேஷனுக்கு லீட் பண்றது தான் அவருடைய சிச்சுவேஷன்ஸ். அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல சார், சிச்சுவேஷன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கு. See already weakened state leaders are not strong. இன்னும் இந்த டைம் இஸ் டேக்கிங் இட்ஸ் டோல். இன்னும் further weakening தான் ஆயிட்டு இருக்கு. எப்படி சார் உடனே படம் முடிஞ்சதே அப்புறமா சொல்ல மாட்டாரு. நான் வந்து நானும் ரஜினி நண்பர் தான், நான் சொல்றேன் கேட்டுங்க. இப்போ இதெல்லாம் சொல்ல முடியாது. இரண்டு படங்களோட வணிகம் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் சொல்லி இது ஏன் ஆளு அது ஆளு பிரிச்சா இதே தான் சார். காலாலியும் சொன்னாங்க, இருங்க இருங்க, காலாலியும் என்ன சார் இதேதான் சொல்ல. அதுதானே வணிகங்களுக்கு வணிகத்துக்காக அந்த பணத்தை எண்ணி வீட்ல போட்டுட்டு அப்புறமா நீங்க மக்கள் சேவை. வணிகம் அவர் சம்பந்தப்பட்டது இல்ல, அதில் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டரோட வணிகம். அது அதா இவர் பணம் வாங்குனதனால தான் உங்களுக்கு லாபம். அதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா தேர்தலுக்கு வர போறேன் நான் மக்கள் பணிக்கு வர வணிகத்தை பத்தி எதுக்காக அவர் கவலைப்பட வேண்டும்? கடைசி படமா இருக்கும் உயர்மட்ட அளவுக்கு வந்து அரசியல் இருக்கு. கடைசி படம் அவர் ரசிகர் முதல்வர் நாக்காளி தான் உட்காருவாங்கிறது மக்களை ஏமாத்துறது கிடையாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க கேட்க மாட்டோம். நோ கமெண்ட்ஸ். என்ன ப்ராப்ளம் அதுல உங்களுக்கு? நான் எப்ப வரணும்னு நினைச்சு அதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கல உங்களுக்கு சொல்றேன் சார். பிரச்சனைக்கெல்லாம் கமெண்ட் குடுக்கறவன தான் நான் முதல்வரா தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டுல கடந்த 25 வருஷத்துல வைகோவை தவிர வேற ஒரு சிஎம்மா இருந்திருக்க முடியாது. கடந்த 2 டர்மா சிஎம்மா தான் இல்ல எல்லா விஷயத்துக்கும் பேசணும். ரொம்ப இன்சென்சிட்டிவான ஒரு கமெண்டா படுது இல்ல நம்ம இந்த விவாதத்துல. அது நான் என்ன பொதுவா சொன்னா கருத்து சொல்றது எல்லா விதத்துக்கும் கருத்து சொல்லணும்னா நான் ஏன் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்? நீ கருத்து சொல்லணும் கருத்து சொல்லணும் கருத்து சொல்லணும் இழுத்து வந்து எனக்கு நான் நீங்க மீடியா உங்களை நிலைப்பாடு சொல்றது இல்லைங்க. கருத்து சொல்லணும் அவசியமே இல்ல சார். நீங்க வர ஒரு தெளிவான பதில் சொல்றதா நீங்க கருத்து சொல்ல வேண்டாம். தெளிவான ஒரு பதில் சொல்றதா பிரச்சனை இருக்கு. போங்கங்க பிரச்சனை இருக்கு. மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கானே அங்க போங்கங்கறோம். வருங்க போறதுல என்ன பிரச்சனை? உங்கள்ட்ட ஏன் ஒரு விஷயம் தான் பைட்ஸ் கேட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அனிதா செத்துதுங்க. ஏங்க அவங்க வீட்ல ஒரு நிமிஷம் உங்களால ஏங்க போக முடியல? சொல்லுங்க. திருப்பில அந்த பொண்ண கொன்னாங்க. we are going to one minute micro level analyze பண்ண ஆரம்பிச்சோம். அனிதா வீடு ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்கும் மைக்ரோ லெவல்ல போவாங்க. ஒவ்வொரு முறையும் பதில் சொல்வதை தள்ளி போடுது தான் இது மாதிரியான மைக்ரோ அனாலிசிஸ்க்கு லீட் பண்ணுது. பதில் சொல்றது தயக்கம் இல்லை, அதுக்கான களம் வரும். களம் வரும்போது அனைத்துக்கும் பதில் ஏற்படும். இந்த விவாதத்துல ரஜினிகாந்தனுடைய தனி மனித சுதந்திரத்தை ரொம்ப பாதிக்கிற மாதிரி பேசுறோம். அவர் எப்ப வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், அவர் எப்ப வேணா சொல்லலாம், அவர் என்ன வேணா பேசலாம். அவருடைய கருத்து கட்சி ஆரம்பிச்சு கொள்கை சொன்ன பிறகு கொள்கையை விமர்சிக்கலாம். தனி மனித இது பாதிக்காதா? கட்சி ஆரம்பிக்க போறேன் 234 தொகுதியில நிக்க போறேன் தனி மனிதர் தனித்து நிற்க போகிறோம், எம்ஜிஆர் ஆட்சியை தரப்போகிறோம் சொல்லியிருக்காரு. அவர் கூட்டின ரசிகர் கூட்டத்தில் சொன்னார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் கூட்ட கூட்டம் இல்ல, அது அது ஒரு பொது நிகழ்ச்சி. அந்த இடத்தில் பத்திரிகையாளர் சிலை திறப்பு விழா. அதற்கு மாணவர்கள் இருந்தாங்க, மாணவர்களின் பெற்றோர் இருந்தாங்க, பொதுமக்கள் இருந்தாங்க, ரசிகர்களும் இருந்தார்கள். அவ்வளவுதான். அவர் கூட்டிய கூட்டம் அல்ல. கணேஷ் சரி, நம்ம அந்த மனிதனை வந்து விமர்சிக்கலாம், விவாதம் பண்ணலாம். அவருடைய சுதந்திரத்தை கை வைக்க கூடாது. நிச்சயமா விமர்சிக்கலாம், நிச்சயமா விவாதம் பண்ணலாம். அவர் என்னதான் செய்யணும்னு சொல்ற உரிமை யாருக்கு? அது வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தலைவன்றவர் நீ நடிகராக இருந்தவரை உன்னை யாரும் விமர்சிக்க வேண்டியதில்லை. ரசிகர் விமர்சிட்டுப்பாங்க, மக்கள் படம் நல்லா இருக்கு நல்லா விமர்சிப்பாங்க. பட் நீ தலைவனாக வரும்போது, ஒரு தலைவனாக ஒரு இயக்கத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது, ஒரு தொண்டர் படையை வச்சுட்டு வரும்போது மக்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க. அரசியல் கட்சியில விமர்சிக்க தான் செய்வாங்க. ஒரு விமர்சனத்தை கூட தாங்காத விமர்சிக்கலாம். விமர்சனத்தை தாங்காதவர் எப்படி நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா பல வழக்குகள் விமர்சனத்தை தாங்குவது இல்லை. அதில் தான் விமர்சனத்தை தாங்குவதுங்கிறது அடுத்த கட்டம். விமர்சனம் வந்துவிடக் கூடாது அப்படின்னு நினைப்பது வந்து என்ன மாதிரியான ஒரு தலைமை பண்பாக இருக்க முடியும்? நீங்க வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு உறுதியா சொல்லிட்டீங்க. எப்ப வரேன்றது நான் தாங்க முடிவு பண்ணேன். என்னைக்கு வேணாலும் வாங்க. ஆனா நீங்க மக்கள் பிரச்சனை எல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். நேரடியா முதல்வரா தான் உட்காருவாங்கிறது எவ்வளவு பெரிய இது? பிரச்சனையே என்னன்னா மக்கள் இல்ல, பிரச்சனையே என்னன்னா 234 தொகுதிகளில் நிற்கிறார் இல்ல திரு வெங்கட். 234 தொகுதிகளில் நிற்க போகிறோம், நல்லாட்சி கொடுக்க போகிறோம்னு சொன்னவர் மக்கள் பிரச்சனைகள்ல நான் வந்து கருத்து சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல, மக்கள் பிரச்சனைகள்ல கருத்து சொல்ல மாட்டேன், என்னுடைய திரைப்பட வணிகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றேங்கிறது ஏற்கவே முடியாத ஒரு லாஜிக். ஒரு விஷயம், மக்கள் பிரச்சனை எல்லாத்துலயும் கருத்து சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்லல. சில பிரச்சனை கருத்து சொன்னார், சிலருக்கு நோ கமெண்ட் சொன்னார். அவர் எல்லாத்துக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள்ல மட்டும் வரவேற்பதற்காக மட்டுமே கருத்து சொல்லும் ரஜினிகாந்த் அரசு. அதான் இங்க கேள்வி சார், அரசாங்கத்தை ஆதரிக்கிறதே தப்பா? அப்போ அரசாங்கத்தை ஆதரிப்பது தவறு டிசைட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? மக்கள் நலனுக்கு எதிரான அரசாங்கத்தை ஆதரிப்பது தப்பு தானே? மக்கள் நலனுக்கு எதிரானது இல்லங்கறது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? கண்டிஷன் போடுறீங்க சொல்றாரு. ஸ்டார்லைட்ல என்ன சொன்னாரு? மக்கள் பண்ண போராட்டம் ரைட், தீவிரவாதி பூந்தான் தான் சொன்னாரு. இதுல என்ன சொன்னாரு? ஜல்லிக்கட்டுல வந்து மக்கள் போராட்ட போராட்டம் தீவிரவாதி பூந்தான் தான் சொன்னாரு. ஐபிஎல் அதே தான் சொன்னாரு. ஐபிஎல்லையும் அதே தான் சொன்னாரு. போலீஸ் தேவையில்லாம அடிச்சோம்னாரு. சார் நாம 5 பேர் சேர்ந்து இருக்கோம் சார். நம்மளா உண்மையை பேசுவோம் சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார், அந்த போராட்டத்தில் 100 பேர் சம்மந்தப்பட்டோன்னா சம்மந்தப்படாத 10 பேர் இருந்தாங்களா இல்லையா சார்? எல்லாருக்கும் தெரியும். அதை அவர் ஒருத்தர் தான் தைரியமா சொன்னார். அவ்வளவுதான் அது விஷயம். என்ன பண்ணிட்டாங்க? பூச்சி 110 பேரையும் போராளி ஆக்கிட்டாங்க, 110 பேரையும் சமூகவாதி ஆக்கிட்டாங்க. அவர் அதை சொல்லலை. சரி, ரஜினிகாந்த் ஒரு சில கருத்துக்களை எப்போதாவது சொல்லும்போது மிகப்பெரிய சர்ச்சை வருகிறது அப்படிங்கிறதுக்காக கருத்துக்களே சொல்வதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதியாக ஒரு முதல்வராகும் கனவோடு இருப்பவருக்கு அழகா அப்படிங்கிற ஒரு கட்சி அனுபவிச்சு கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் நேரத்தில் அவர் அப்படி நடந்தா அதை கண்டிங்க. அதே இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு கருத்தாவும் நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. ரஜினிகாந்த் எப்போது அவர் சொல்வதைப் போலவே நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ அல்லது எந்த தேர்தலுக்கு வரப்போகிறார் என்பதை அவருக்கு காலம் பதில் சொன்ன பிறகு அவர் நமக்கு பதில் சொல்வார் என்பதுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் மற்றொரு மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.